ஹலோ ஒருவன், இந்த எபிசோட நம்ம என்ன ஸ்டோரி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னாக்கா, ஒரு குட்டி கதை தான். எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஒரு கதை வடிவத்தில் கொடுத்துருக்காங்க, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது, யம தர்மராஜன் வந்து ஒரு குருவியை வந்து வச்ச கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். அடடா, இந்த குருவிக்கு வந்து கேடுகாலம் வந்துருச்சு அப்படிங்கிறத உணர்ந்த கருட பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உடனடியாக அந்த குருவியை வந்து தூக்கிக்கிட்டு பல்லாயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு மரபொந்தில் பாதுகாப்பாக வைக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பொந்தில் வசிச்சுக்கிட்டு ஒரு பாம்பு வந்து கண்ணுமிக்கக்கூடிய நேரத்தில் வந்து அந்த குருவியை வந்து சாப்பிட்டுருச்சான். இப்போ குருவியை காப்பாற்ற நினைச்ச அந்த குருவிக்கே யமனாகிட்டோமே அப்படின்னு கருட பகவான் ரொம்பவே வருத்தப்படுறாரு. இதை கவனிச்ச யம தர்மராஜன் சொல்றாரு, நான் அந்த குருவியை வந்து உற்று நோக்கிக்கிட்டு இருந்த காரணம் வந்து, அந்த குருவி வந்து சில நொடிகளில் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் வசிக்கக்கூட ஒரு பாம்போட வாயில வந்து இறந்து போயிடும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அது எப்படி நிகழப்போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே வந்து அது விதிப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாராம். அதாவது, வாழ்க்கையில வந்து என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும். அதனால வந்து அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இல்லாம நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படிங்கறது தான் இந்த எபிசோட்ல சொல்ல வரேன். இந்த எபிசோட்ல இந்த ஸ்டோரியோட முடிக்கிறேன். அடுத்த எபிசோட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட கண்டினியூ பண்றேன். அன்டில் தென், பாய்.